So now we are going to do part 237. This is the last question. In trigonometry, essay 7.1 almost over. Then example sums, we have done all the sums. In the sum, you may find it somehow difficult. But steps are easy. The sign, cos, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ சார், இங்கே நம்ம சைன் காஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. காஸ் தீட்டாவை மட்டும் வி ரீப்ளேஸ் இட் அஸ் 1/tan θ. ஃபர்ஸ்ட் கன்சிடர் LHS, இதே அப்படியே LHS வச்சுக்கோங்க. ஸோ நோ நீட் டு ரைட் அகெயின். ஸோ வி ஆர் ரைட்டிங் டேன் தீட்டா பை 1 − cot θ. Cot can be written as cot theta equal to 1/tan θ. So 1/tan θ. Then if you know some other method, that also you can follow. Here cot theta. Yeah. Cot theta will be 1/tan θ. Right? Yeah, clear. Here one of the change current. Already I told you. ரெண்டு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ இருக்கும், அது ஏதோ என்ன ஒன்று மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த நியூமரேட்டர் ரைட் ஆக்டிவிட்டி டான் தீட்டா பை, இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்க, இந்த இடத்துல டான் தீட்டா. நவ் யூ கேன் கிராஸ் மல்டிப்ளை. ஸோ 1 × டான் தீட்டா மைனஸ் 1 + இது டினாமினேட்டருக்கு வரும். 1/ இந்த இடத்துல தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் புரியாம போயிடும். எப்படி அப்படின்னா, இதை தான் ஏ பி, இது பி பை, இது சி. இங்க எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன வச்சுக்கலாம், 1 வச்சுக்கலாம் பை டி. அப்படி இருக்கிறப்ப நம்ம இது எப்படி இருக்கலாம், ஏ பை பி இன்டு சி பை டி. அப்படியே ரெசிப்ரோக்கல் போறோம். ஸோ இது அப்படியே எழுதி இதை 1 வச்சுட்டு அப்படியே ரெசிப்ரோக்கலா திங்க் பண்ண. அப்ப என்ன வரும், 1/tan θ, 1 − tan θ. நான் திஸ் வில் கோ டு த நியூமரேட்டர். அப்படியா, இப்போ என்ன வரும், tan²θ பை tan θ மைனஸ் 1 + 1/tan θ, 1 − tan θ. அப்ப இங்க டான் தீட்டா மைனஸ் 1, இங்க 1 − tan θ. அப்ப இது அப்படியே சேஞ்ச் டேர்ம்ஸ் சேஞ்ச் பண்ணீங்கன்னா பிளஸ் 10 ஆயிரும், மைனஸ் 1000. இது கூட ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏ மைனஸ் பி அப்படின்ட்டு இருந்தா மைனஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த வே tan²θ பை tan θ மைனஸ் 1. இப்ப பிளஸ் 10 ஆயிடுச்சு, கவனமா மைனஸ்னு போட்டுக்கணும். 1/tan θ, இப்போ டேர்ம்ஸ் திருப்பிக்கிறேன், tan θ மைனஸ் 1. இப்போ இந்த 1 இங்கே வந்துடும், இது இந்த பக்கம் போயிடும். இப்போ ரெண்டும் சேமாக இருக்கும். அப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம் இல்லையா. ஸோ ஈக்குவல் டு 1/tan θ மைனஸ் 1. ஸோ உள்ள என்னது, tan²θ. இங்க 1/tan θ மைனஸ் 1 வெளியில எடுத்துட்டோம், உள்ள நியூமரேட்டர்ல tan²θ மைனஸ் இங்க மேல 1 அர்த்தம், 1/tan θ மைனஸ் 1 வெளியில எடுத்துட்டோம். இது அப்படியே இதுவும் அப்படியே வெளியில எடுத்துட்டோம். அப்ப மிச்ச என்ன இருக்கு, tan²θ. இதுல இந்த ரவுண்ட் பண்ணது போக மிச்சம் என்ன இருக்கு, வெறும் tan θ நினைக்காத, 1/tan θ. நம்ம என்ன நினைப்போம்னா, மிஸ் இதை நம்ம எடுத்துட்டோம்ல, மீதி tan θ தானே இருக்குண்ணா. tan θ இந்த டினாமினேட்டர்ல இருக்கு. இப்போ 1 × 1 அப்படின்னு நினைச்சுக்க, இதுக்கு போயிட்டு இன்னொரு 1 இருக்கு இல்லையா. ஸோ 1/tan θ அப்படின்னு. ஸோ இங்க 1/tan θ மைனஸ் 1 பிராக்கெட், இதுக்கு அப்படிதான் எகைன் யூ ஆர் டேக்கிங் எல்சியம். எல்சியம் என்ன வரும், tan θ. இது இது என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை. ஸோ tan³θ, tan²θ-வும் tan θ-வும் tan³θ. திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a³ − d³. ஸோ a³ − d³க்கு ஃபார்ம்லா
ஏன்னா அது எழுதணும், எழுதுனாதான் உனக்கு புரியும், இல்லாட்டி புரியாது இல்லையா. சரி, இதை நான் மறைச்சிடறேன். ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இந்த ஐடென்டிட்டியை இந்த இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஏங்கிற இடத்துல டேன், டேன் கியூப் இல்லை, ஏங்கிற இடத்துல டேனு, இது வேணா கியூப்னு வேணா வச்சுக்கிறேன். ஏங்கிற இடத்துல டேன், பிங்கிற இடத்துல ஒன். ஸோ ஏ மைனஸ் பி டேன் தீட்டா மைனஸ் ஒன், தென் பிராக்கெட் இது ஏ ஸ்கொயர் டேன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் ஏபி, இது ஏ இது பி, இதை இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஒன் இன்ட்டு டேன் தீட்டா டேன் தீட்டா பிளஸ் பி ஸ்கொயர் ஒன் பை டினாமினேட்டர். நமக்கு என்ன இருக்கு, இது நம்ம வெளியில் எடுத்துட்டோம் இல்லையா, இங்கே எல்சிஎம் எடுத்துருக்கோம், இது எனக்கு பை டேன் தீட்டா, இதை மறந்துக்கூடாது டினாமினேட்டர். இப்போ இதுதான் நம்ம வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் டினாமினேட்டர் என்ன இருக்கு, ஒரு டேன் தீட்டா இருக்கு. இது வந்து நம்ம வெளியில எடுத்துட்டோம், டேன் தீட்டா மைனஸ் ஒன்னு வெளியில எடுத்துட்டோம். இப்போ இதுல என்ன இருக்கு, இது அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு, மீதி என்ன இருக்கு, டேன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் டேன் தீட்டா பிளஸ் ஒன் டிவைடட் பை டேன் தீட்டா. இப்போ இந்த டேன் தீட்டாவை ஒவ்வொரு டேர்முக்கும் தனித்தனியாக கொண்டு போயிருக்கு. ரொம்ப ஈஸியான சம் தான், கொஞ்சம் பொறுமையாக போடணும், வேற ஒன்றும் இல்லை. அதில் அந்த எல்சிஎம்ல எடுத்து பொறுமையாக போடணும். எடுத்தனையே இந்த சம் ஐயோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு, கஷ்டமாக இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு சம் கஷ்டமாக தான் தெரியும். இது இது கேன்சல் பண்ணால் ஒன்று, ஒன் பை டேன் தீட்டா என்ன காட் தீட்டா, அப்படியே மேலே ஆர்க்ஸ் பார்த்துட்டே போடணும். இங்கே டேன் தீட்டா வந்துருச்சு, ஒன் இருக்கு காட் தீட்டா நமக்கு வந்துருச்சு. ஸோ ஒன் மோர் டைம் பிசி, இதை வந்து ஒன் பை டேன் எடுக்கிறோம், எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கிறப்ப கவனமாக இந்த டேன் தீட்டாவை போட்டுட்டு இதுவும் எழுதணும். இதில் இந்த இது எப்படி வரும் அப்படின்னு இங்கே போட்டிருக்கு. இது இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்போம், இதை நம்ம அப்படியே வெளியில் எடுத்துடுறோம். உனக்கு இது கொஞ்சம் வேற மாதிரி என்ன சிம்பிளாக தோணுது தெரியும் அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணுறோம். தேங்க்யூ.